ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது ஆல்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பங்கு சந்தை பற்றிய விழிப்புணர்வுக்காக கிரியேட் பண்ண யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஸ்டார்ட்ஸ் டு ஃபால். நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, கொரோனா வைரஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் எல்லாம் நிறையா ஃபாலாக ஆரம்பிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் February 21 மார்க்கெட்ஸ் ரொம்ப ஃபாலாக இருக்குது, எதிர்பாராததும் ரொம்ப ஃபாலாக இருக்குது. NIFTY 50, அதாவது இந்தியாவோட பொருளாதாரத்தை டிசைட் பண்ணுற ஒரு ஃபேக்டர் NIFTY, இன்னொன்று சென்செக்ஸ். நம்ம NIFTY எடுத்துருக்கோம். NIFTY பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12,300 பாயிண்ட்ஸ் அதாவது ஆல்மோஸ்ட் 2,800 பாயிண்ட்ஸ் மேலே குறைஞ்சிச்சு. இதுதான் வந்து ஃபால், மேஜர் ஃபாலாக இருக்குது. அடுத்தது இப்போ டவுன்ஸ் அப்படிங்கிறது யூஎஸ் மார்க்கெட் சொல்லுவாங்க, அதுவுமே வந்து ரொம்ப எதிர்பாராதமாக கிட்டத்தட்ட 29,000 30,000 இயர்லேருந்து இப்போ அதுவும் 6,000 பாயிண்ட்ஸ் கூட இறங்கிடுச்சு. ஸோ இது வந்து இந்த வருஷம் இன்னும் இறக்கங்கள் நிற்கல, ரொம்ப பெரிய இறக்கமாக இருக்கும். அதுக்கான காரணம்னு பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ்ஸு, இன்னொன்று பார்த்திங்கன்னா அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதோட ஆயுளுக்கான இது குறைஞ்சிருக்கு. ஸோ அது ஒரு ரீசன். இது வரைக்கும் நம்ம பார்த்த பெரிய ஸ்கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1992 ஆஸ்ட்ரோநாட் ஸ்கேம், 1999 டெக் பபுள், 2008 சப் பிரைம் கிரைசிஸ். ஸோ எல்லாத்தையும் ஓவரலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ச ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வரதுதான். ஸோ இதை கண்டு நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை, பட் இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ நமக்கு பொருத்தமான பொறுமணியாக எல்லாம் இதுவும் கலந்துக்கும். ஸோ தாக்கு குடிப்பது தான் வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கற்றுக்கிறதுக்கு தான் நிறைய இருக்குது. ஸோ அதை நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2020 கிராஷன் பற்றி காரணம் பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ், அப்புறம் வந்து எல்லாம் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் மெயின் காரணமாக இருக்குது. பொதுவாக புல் மார்க்கெட் அதாவது ஏற்ற சந்தை அப்படிங்கிற பார்க்கும்போது அங்கே வந்து 1 ரூபா மதிப்புள்ள ஷேர் வந்து 10 ரூபாய்க்கு 10 ரூபாய் வாங்கிட்டுருக்கோம். அதே இந்த மாதிரி பியர் மார்க்கெட் அதாவது இறக்க சந்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 ரூபா மதிப்புள்ள ஷேர் வந்து உங்களுக்கு 1 ரூபா கிடைக்கும். ஸோ நமக்கு எது நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா பியர் மார்க்கெட் தான் உண்மையுமே நல்லது. ஆனால் பொதுவாக நம்ம பயத்தால் யாருமே அதை வாங்க மாட்டோம். The one who buys in beer market is wiser than the one who buys in bull market என்று சொல்லுவாங்க. அதாவது இறக்கச்சந்தை வாங்குவாங்க ஏற்றத்தையும் வாங்குவாங்க சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இறக்கச்சந்தையில் வந்து இறக்கச்சந்தையில் தான் நம்ம இருக்கோம். எவ்வளவோ ஸ்டாக்ஸ் நியர்லி 18,000 ஸ்டாக்ஸ் மேலே வந்து இப்போ ஒரு வருட 52-week லோ அந்த இதில் ட்ரேட் ஆகிட்டு, அதை நம்ம வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லது. அது இந்த டைம் சான்ஸை பயன்படுத்தி இதை வந்து நம்ம ஒரு இறக்கச்சந்தை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். ஒரு பயத்தினால இதை விட்டு இந்த வாய்ப்பு வந்து விடக்கூடாது. பங்குச்சந்தை ஏற்றச்சந்தை பெற்றுத்தரும் ஆபத்தை, இறக்கச்சந்தையும் கற்றுத்தரும் அதிகம். ஸோ ஏற்றச்சந்தையில் வந்து இப்போ புல் மார்க்கெட் ஏறிட்டு இருக்குன்னா நம்ம அந்த இதில் லாபத்தை அதிகமாக வச்சுருக்கோம். இறக்கச்சந்தையில் நமக்கு என்ன இதுன்னா நம்மளோட இந்த இதில் நம்ம நாலேஜை வளர்த்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை வளர்த்திக்கோங்க. இந்த பங்குச்சந்தை இழப்பை ஒரு வாய்ப்பாக பாருங்கள். ஸோ இதில் வந்து இப்போ முதலீடு பண்ணுறதும் வர்த்தகம் பண்ணுறதும் ரொம்ப தெரிஞ்சுதான் வந்து செய்யுங்க. தேவையில்லாமல் புதுசாக வரவங்க அந்த மாதிரிலாம் அதிகமாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம். எனக்கு வந்து ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்டாக்கு 5% 10% குறைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு இண்டெக்ஸ் அதாவது இன்றைக்கி மார்ச் 12 பார்த்தீங்கன்னா
நிஃப்டி வந்து 8% குறைஞ்சிருக்கு. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ வந்து இந்த இடத்துல முதலீடு பண்ணும்போது லாஸுங்கிறது லாஸாக இருந்தாலும் லாஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தாக்கு பிடிக்கிற தெம்பு இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். அது இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வெளியே எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பயங்கர கன்சர்வேட்டிவ் அதாவது ரொம்ப பயந்தவங்க அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா பணத்தை வந்து ரொம்ப கம்மியான பணத்தை வச்சுருக்கவங்க பயந்தவங்க பயப்படுறவங்க அப்படிங்கிற வயசானவங்க அப்படிங்கிறவங்க மார்க்கெட் பக்கம் வராமல் ரொம்ப ரொம்ப நல்லது. சும்மா போய் வெளியே இருந்து அது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த பார்த்தது மூலிமா என்ன கற்றுக்கிறீங்களோ அதுதான் அதோட விலை வந்து ரொம்ப மதிப்பு மிக்கது. அந்த எந்தளவு கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லது. தயவுந்து எதுவுமே உள்ள மார்க்கெட்டில் வராங்க. அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எனக்கு நேரிடும். அது வந்து ரொம்ப கஷ்டமாக போகணும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி டைமில் இப்போதான் வந்து இந்த பங்கு சந்தை நிபுணர்கள் வல்லுநர்கள் முதலீடு ஆலோசகர் அதாவது செபி ரெஜிஸ்டர்ட் என்எஸ்சி ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க அதாவது கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனிகிட்ட நீங்கள் வந்து அட்வைஸ் கேட்குறதோ எதுனாலும் பண்ணிக்கோங்க. இவங்ககிட்ட இப்போ கொஞ்சம் இப்போ கொடுத்து கற்றுக்கிறது வந்து கொஞ்சம் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து இல்லை எதுக்கோ எவனுக்கோ காசு கொடுத்து கற்றுக்கிறது நானே கற்றுக்கிறேன்னு சொல்லி முடிவு எடுத்துடாதீங்க. ஏன்னா இப்போ வந்து ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கி நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா ரொம்ப இறக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் 1% 2% நீங்கள் வெளியே கொடுத்து அவங்ககிட்ட கொடுத்து கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். தயவு செஞ்சு கஷ்டப்பட்ட ஏர்ன் பண்ண மணியே உள்ளே போட்டு இழங்குறாதீங்க. அப்புறம் அதை நீங்கள் அதாவது இழக்கிறதுக்கு வந்து ஒரே நாள் தான், ஆனால் ஏற்றுறதுக்கு 1 வருஷமே வெயிட் பண்ணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதோட பணத்தோட மதிப்பை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் உங்களை வந்து லாஸ் பண்ணிடுறீங்க இல்லை நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அதாவது 50-50 இருக்க ஸ்டாக்ஸ் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து லார்ஜ் கேப்புக்கான அதெல்லாம் பெரும்பாலான லார்ஜ் கேப் ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூ அதாவது அதிகம் அதாவது நான் அப்படியே சொன்ன மாதிரி இப்போ 1 ரூபா பங்கு 10 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த அதனால் லார்ஜ் கேப்ஸ் வாங்க வேண்டாம். இன்கேஸ் நம்ம இப்போவும் நான் ரிஸ்க் எடுத்து டயர் அந்த மாதிரி இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன் சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா மிக்கேர் ஸ்மால் கேப் ஃபண்டில் இது பண்ணுங்க. ஆனால் அது ஆல்ரெடி இப்போ 1.5 வருஷமாக இறங்கிட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் அது ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நீங்கள் அதை வாங்குகிற மிக்கேர் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு 1 வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் ஹோல்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கிறவங்க மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மற்றவங்க இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது தான். மற்றவங்க இன்னொரு 1 மாதம் அதாவது மார்ச் 19 அதாவது இயர்லி இது வந்து மார்ச் 2 மாதம் தான் சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மார்ச் 2020 அந்த இது பேலன்ஸ் ஷீட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸை கொஞ்சம் வந்துருக்கோம் அதை பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இனிமேல் மூமெண்ட் இருக்கிறது அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது வர வரைக்கும் ஹோல்ட் பண்ணி இப்போ 1 மாதம் மேக்ஸிமம் ஏப்ரல் 15 to 30 வந்துடும். அதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் முடிவெடுக்கணும். ஸோ அதுக்குள்ளே நிறையா சான்சஸ் அப்படிலாம் பயப்பட வேண்டாம். அப்போ எப்பவுமே ஸ்டாக்ஸ் அது நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி நல்லா பர்ஃபெக்டான ஸ்டாக்காக சூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு ரிஸ்க் எடுக்க தயாராகவே இல்லாதவங்க அதாவது வயசானவங்க அப்படிங்க புதுசாக வரவங்க அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க பயப்படுறவங்க அந்த மாதிரி இருந்துச்சிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வராமல் மியூச்சுவல் ஃபண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அதாவது இறக்கத்தில் இருக்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதுதான் ரொம்ப புத்திசாலிக்கணும். இது எஸ்ஐபி மூலிமா மாதம் மாதம் 500 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி போட்டு ஆரம்பிக்கலாம். இல்லை எனக்கு வந்து வருஷத்துக்கு 1 டைம் பணம் வரும், இந்த எக்ஸாம்பிளுக்கு வேலை செய்கிறவங்க போனஸ் வரும் அந்த மாதிரி, இல்லை ஓடி பணம் வரும் அந்த மாதிரி வரவங்க சேர்த்து வச்சு முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க லம்சம்னு சொல்லுவாங்க. அது மாதம் 10 வருஷத்துக்கு 10000 ரூபா போட்டு 1 வருஷம் 10000 ரூபா அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா இதில் வந்து ரொம்ப இதில் எல்லா தனியாக ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணாங்க பல ஷேரில் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து என்ன இதுனா இதுலேயும் வந்து நீங்கள் லாங் டேர்ம் அதாவது 10 வருஷமாச்சு நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 10 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா இந்த 10 வருஷம் நீங்கள் ஃபுல்லாக வெயிட் பண்ணால் தான் அதுக்கான பலன் அடையணும்னு சொல்கிறேன்.
நீங்கள் வேணால் ஒரு வருஷத்துலையும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு மாதத்துலையும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு வாரத்துலையும் கூட எடுத்துக்கலாம். அது உங்களை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் இதுக்கான பலனை நீங்கள் முழுசாகணும் இன்னும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு 10 வருஷமாச்சு வெயிட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அனுபவமே சிறந்த ஆசாம். அனுபவம் கற்றுத்தரத்தோட எதுவுமே வேற எதுவும் கற்றுத்தராது. ஸோ கற்றுக்கோங்க, அதனால உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ எங்கள் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. ஃபியூச்சரில் நான் பல வீடியோஸ் தான்